वेलकम टू माय चैनल इनके नम चल तोटे ना इना चल वन उमिक पाती तरी तक ना रे मूँ विधतम इतना ना मुलच इतमी प्लांट वो पाटिल इतना देवल पिंगी ए नम्बे चड़ की बदल इत वीटकूर कले की वह ना सत् அதனால இதெல்லாம் வந்து நீங்க அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுருங்க க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம வந்து எந்த செடி வளர்க்க விரும்புறோமோ அது நல்ல ஆரோக்கியமா வளரும் பக்கத்து தொட்டியில நான் வந்து புதினா செடிக்கு வந்து இது மாதிரி ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து நட்டு வச்சிருக்கேன் புதினா செடி வந்து எப்படி வந்து ஒரு மாசத்திலே நம்ம வந்து நல்ல காடு போல வளர வைக்கிறதுன்ற வீடியோ நான் வந்து சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல டைம் கிடைக்கறப்போ பாருங்க पाती करीसलांगानी चेडी एल्लारुक्कुम रोम्ब नल्ला तेरियुम इदु वंदु पाथींगना हेरुक्कु वंदु रोम्ब रोम्ब नल्लदु इदु वच्चु हेर पैक वंदु ना एप्पवुमे वारत्तुल ओरु नाळ् वंदु हेर पैक प्रिपेर पण्णि ना वंदु एप्पवुमे हेर वाश् पण्णुवेन् सीयक्काय यूस् पण्णि इदु वच्चु ना हेर आयिल् कूड एप्पडि प्रिपेर पण्णनुम् ना वीडियो पोस्ट् पण्णिरुक्केन् टैम् कडैक्किरप्प पारुंग इदुवुम् वंदु நல்ல காடு போல நல்ல வளரும் இது வந்து ரேர்னு சொல்லலாம் எல்லா இடத்துலயும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இந்த கீரை கரிசலாங்கனி வந்து ஒரு விதமான கீரை இது வந்து நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹேர் பேக்காவும் யூஸ் பண்ணலாம் ஹேர் ஆயிலாவும் யூஸ் பண்ணலாம் ஷேக்கா அரைக்கறப்போ இது வந்து இலங்கெல்லாம் வந்து இது மாதிரி எடுத்து நம்ம காய வச்சு கூட நம்ம அரைக்கலாம் இது வந்து எதுக்கு யூஸ்னு பாத்தீங்கன்னா ஹேர் நல்லா வந்து growth கொடுக்கும் ஹேருக்கு வந்து கிரேனஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இது வந்து நீங்க ஹேர் பேக்கா வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி நம்ம வெச்சாலே வந்து நமக்கு இது மாதிரி விதைகள்லாம் வரும் விதைங்க வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பெருசா வந்து விதைங்க வரும் இந்த மாதிரி விதைகளை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வேற எதனா புது தொட்டியில வந்து நம்ம இது மாதிரி நம்ம சோப் பண்ணி விட்டோம்னா நமக்கு அழகா வந்து புது பிளான்ட்டே வந்துரும் இது மூலமா நம்ம வந்து ஒரு செடியா இருக்கிறது வந்து 4-5 செடியா கூட நம்ம வளர்த்துக்கலாம் இது வந்து வளர்க்கிறது ரொம்பவே ஈஸி ரெகுலரா வந்து வாட்டர் விட்டுட்டு வரணும் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து மிளகாய் செடி இது மாதிரி வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி பில்லு அது மாதிரி எல்லாம் வளர்றது வந்து நம்ம பிடிங்கி விட்டுறோம் அப்பதான் வந்து செடி வந்து நல்லா வளரும் இது வந்து நம்ம வந்து கொத்தா வளர்க்கறத விட இத வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்ல நம்ம தனியா வந்து நாத்து வந்து தனியா எடுத்து வேற வேற பாட்ல வச்சு வளத்தோம்னா நமக்கு வந்து இன்னும் நல்லாவே சீக்கிரம் வளரும் நிறைய வந்து காய் காய்க்கும் மிளகாய் இதும் வந்து நம்ம வீட்ல இருக்க கிச்சன்ல இருக்கிற விதைய கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து பிளான் பண்ணேன் காஞ்ச மிளகாயோட விதைய வந்து கலெக்ட் பண்ணி பண்ணேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஹைபிரிட் ரோஸ்னு ஹைபிரிட் செம்பருத்தி சொல்லலாம் ஹைபிரிட் செம்பருத்தி வந்து பாத்தீங்கன்னா அழகுக்காக தான் வளர்க்கிறது மத்தபடி இதுல வந்து அந்தல மெடிசினல் யூசஸ்லாம் கிடையாது நான் இது வந்து ஹேர் பேக்கருக்கு வந்து இந்த செம்பருத்தி யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து ஒரே நாளைக்கு வந்து எனக்கு 4-5 பூ கூட பூக்கும் பார்க்க அழகா இருக்கும் அதுக்காக இது வளர்க்கறேன் இது வந்து பாத்தீங்கன்னா முல்லைச்செடி முல்லைக்கொடி இது வந்து பாத்தீங்கன்னா சீசனுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முழம் ரெண்டு முழம் வரைக்கும் பூ வந்து கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கக்கீரை மரம் வீட்டுக்கு வந்து எப்பனா முருங்கக்கீரை தேவைப்படுது அப்படினா நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் பாத்தீங்கன்னா மருதாணி செடி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக்குக்கு ஹேர் ஆயிலுக்கு அப்புறம் வந்து மெஹந்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதுக்காக நான் வந்து வளர்த்துட்டு வரேன் இது வந்து ரொம்பவே வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது தூக்கம் சரியாக வராதவங்க கூட மருதாணி பூவை வந்து தலை அடியில் வந்து வச்சு தூங்கினாங்கன்னா நல்ல தூக்கம் வரும் பக்கத்துலேயே தக்காளி செடி வந்து வளர்ந்துட்டுருக்கு நாம பார்க்க போற செடி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து செம்பருத்தி செடி நாட்டு செம்பருத்தின்னு சொல்லலாம் இது மாதிரி வந்து レッド கலர்ல வர செம்பருத்தி வந்து நீங்க வாங்கிக்கோங்க ஒத்த செம்பருத்தி レッド கலர் இது வந்து பாத்தீங்கன்னா சீயக்காய்க்கு ஹேர் பேக்குக்கு அதுக்கு அப்புறம் வந்து ஹேர் ஆயிலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இது மாதிரி வந்து இதுலயும் வந்து முளகாய் செடி கொஞ்சம் விளைஞ்சிருக்கு இல்லீங்களா இது மாதிரி தனியா பிடிங்கிட்டு இது வந்து இது மாதிரி காலியா இருக்க வேற எதனா ஒரு தொட்டியில வந்து நம்ம பிளான் பண்ணி வெச்சுக்கலாம் இது மூலமா நமக்கு வந்து பிளான்ட் வந்து நல்லா சீக்கிரம் grow ஆயிட்டு நமக்கு வந்து நிறைய வந்து
மிளகாய் வந்து நமக்கு கிடைக்கும் பிளான்ட் வந்து நல்ல ஆரோக்கியமா வளரும் फ्रेंड्स உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் அதுக்கு அப்புறம் மெயின்டனன்ஸ் டிப்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து gardening இது வந்து பிடிச்சிருந்ததா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स।